ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஏ லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, கொங்கு எழுதிய முறை தான் பார்க்க போறோம். என் அன்னைக்கு எழுதியும் பண்ணியிருக்காங்க, அதை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வேம்பரசு கல்யாணம் நடக்கிற கோவிலுக்கு வந்தாச்சு. எங்கள் டோக்கன் வந்து 21 தான், ஆனால் நிறைய பேர் முன்னாடி வராதனால நாங்கள் போய் ஃபஸ்ட்டே உட்காந்துட்டோம். அன்னைக்கு தண்ணி ஊற்றிட்டு உட்கார வச்சிட்டோம். இது கோவிலோட வெளிப்பக்கம். இவங்க தான் கதையோட ஹீரோ ஹீரோயின். இவங்களோட பெரிய பாப்பா இது, இவங்களோட சின்ன பாப்பா இது. கியூட்டாக ஆடுற பாருங்க. எங்கள் அன்னைக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக உட்கார வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டு உருண்டை சுற்றி போடுறாங்க. அதாவது சாப்பாட்டில் மஞ்சள் சுண்ணாம்பு சேர்த்து பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த உருண்டை தான் இது. அதை சுற்றி போடுறாங்க பாருங்கள். கூடையில் நிறைய வச்சுருக்காங்க, நிறைய பேர் எழுதியும் பண்ணுறதுனால நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் கடைசியாக வந்து தண்ணி விரவிட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிச்சிட்டாங்க. இதே மாதிரி வந்துட்டு மூணு பேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணியோட ஆயா செஞ்சாங்க, அதே மாதிரி பண்ணுறாங்க இவங்களும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அவங்க அத்தை பண்ணினாங்க. அவங்க அத்தையும் அதே மாதிரி தண்ணி ஊற்றிட்டு உருண்டை சுற்றி போட்டு தண்ணி விரவுனாங்க. இவங்க தான் எங்கள் அண்ணியோட அத்தை. உருண்டை சுற்றி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆக்க சுத்துறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த புளிய மரத்தோட குச்சியில் வந்துட்டு மாலை மாதிரி செஞ்சுட்டு அதை தலைவலியாக விட்டு கால் வழியாக எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மஞ்சள் பூசுகிறாங்க. அவங்க அத்தை தான் மஞ்சள் பூசினாங்க. மஞ்சள் பூசிட்டு அந்த சாங்கியம் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. எங்கள் அண்ணி ஸ்டைலில் பார்க்குறாங்க பாருங்கள். இப்போ உள்ளே வந்தாச்சு. அதாவது தென்னை மட்டையோட தடுக்கு வச்சு ரூம் ரூமாக பண்ணியிருக்காங்க. ரெண்டாம் நம்பர் ரூமில் தான் நாங்கள் உள்ளே வந்து பூஜை பண்ணுறோம். பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. பூஜையை முடிச்சுட்டு எங்கள் அண்ணி கூட பெரிய அண்ணி, அண்ணியோட தம்பி வைஃப் மூணு பேரும் நிற்கிறாங்க. அவங்க மூணு பேர்த்துக்கிட்டேயும் கையில் தீர்த்தம் கொடுக்குறாங்க. தீர்த்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மூணு பேர்த்து கையிலேயே வெத்தலைப்பாக்கு கொடுத்துட்டு திருப்பி வாங்கி தட்டிலேயே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சாம்பிராணி காமிச்சிட்டு தீபாராதனை காமிக்கிறாங்க. பூஜை எல்லாம் முடிஞ்ச பின்னாடி எங்கள் பெரிய அண்ணி கூப்பிட்டாங்க. ஏன் அவங்கள கூப்பிட்றாங்க அப்படின்னா, அவங்க ஏற்கனவே வந்துட்டு எழுதிகம் பண்ணிக்கிட்டவங்க. எழுதிகம் பண்ணிக்கிட்டவங்க தான் இந்த பூஜையை வந்து செய்யணும். அதனால் அவங்கள கூப்பிட்டு செய்ய சொல்கிறாங்க. எங்கள் பெரிய அண்ணி வந்துட்டு அந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணியோட தம்பிக்கு சந்தனம் பொட்டெல்லாம் போட்டு மாலை போட்டாங்க. எங்கள் அண்ணி பெரிய அண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வைக்கிறாங்க. அதாவது கழுத்தில் எண்ணெய் வச்சு தொப்புள் வரைக்கும் அந்த எண்ணெய் வரணும். அதே மாதிரி பின்னாடி பொடனையில் எண்ணெய் வச்சு முதுகு வரைக்கும் அந்த எண்ணெய் வரணும். அந்த சாங்கியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எண்ணெயை தொடச்சி எடுக்கிறாங்க, ஏன்னா ட்ரெஸ்லலாம் ஆகிரும் அதனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரிய அண்ணி சின்ன அன்னைக்கு குங்குமம் வந்து பட்டையாக இட்டு விடுறாங்க. எல்லார் நெத்திலையும் அதே மாதிரி தான் பட்டையாக இருந்தது. எழுதிகம் பண்ணவங்களுக்கு அப்படி தான் வைக்கிறது வளமுறை. அப்புறம் அன்னைக்கு புது சாரி கொடுத்துட்டாங்க. பூசாரி காலில் விழுந்து புது சாரி வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அண்ணி, அண்ணியோட தம்பி, தம்பி ஒய்ஃபு மூணு பேர் வந்து சுற்றி வருவாங்க. அண்ணியோட தம்பி கையில் பார்த்திங்கன்னா இட்லி பானை கொடுத்துட்டாங்க. எப்படியாவது இட்லி சுட்டு பொழைச்சிங்கன்னு சொல்லி. இல்லைங்க, இது ஒரு சாங்கியம். இட்லி பானையை தம்பிகிட்ட கொடுத்துட்டாங்க. தம்பி ஒய்ஃப்கிட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டு குழவி கொடுப்பாங்க, அம்மியோட குழவி. அதுக்கப்புறம் அண்ணிக்கிட்ட பார்த்திங்கன்னா குழந்தைய கொடுத்துருவாங்க. மூணு பேரும் அதை வச்சுட்டு சுற்றி வருவாங்க. பாருங்கள், இந்த பொண்ணு கையில் குழவிக்கல் வச்சுருக்காங்க. அண்ணி கையில் பார்த்திங்கன்னா பாப்பா. மூணு பேர் சுற்றி வர்றாங்க. அந்த குழந்தை எங்கள் அண்ணியை பார்த்தோன்னே அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த குழந்தையோட அம்மா கூடவே வர்றாங்க. எங்கள் அண்ணி பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பட்டு பயங்கரமாக இருக்காங்க பாருங்கள். அதனால் அந்த குழந்தை பயந்துருச்சு. சுற்றிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குந்தானின்னு சொல்லுவாங்க, இது வந்து பின்னாடி காலில் தள்ளி விட்டுட்டு அந்த ரூம்குள்ளே போய் உட்காந்துருவாங்க. யார் ஃபஸ்ட்டு உட்கார்றதுன்னு போட்டி போட்டுட்டு போவாங்க.
இந்த மாதிரி எழுதிக நடக்கிற சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஓடி போய் போட்டி போட்டு உட்காருவாங்க, ரெண்டு பேரும் இடிச்சுட்டு கீழே கூட உழுவாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்கல, ரெண்டு பேரும் அமைதியா போய் உட்கார்ந்துட்டாங்க. சுவாரஸ்யமே இல்லை போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுந்து வெளியே வர சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போலக்குடையை வச்சு போலக்குடையில் அணி நிற்க வைப்பாங்க. நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதை மாவு பிளக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மாவுக்குள்ளே வெல்லம் வச்சு கோடாரியால் பிளந்து அதை வந்து எடுத்து காமிப்பாங்க. அந்த நிகழ்ச்சி தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த கோதை மாவு. கோதை மாவு பிளந்து வெள்ளம் எடுத்து காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வலது கால் எடுத்து வச்சு வெளியில வர சொல்றாங்க. ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா சீர்கூடை, உங்கள் தம்பி எடுத்துகிட்டு வராங்க, அண்ணியோட தம்பி. நான் இந்த கூட்டத்தில் தான் இருக்கேன், நான் இந்த கூட்டத்தில் தான் இருக்கேன், என்னை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால நானே எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு புது ட்ரெஸ் கொடுக்குறாங்க தட்டில் வச்சு. தட்டை பிடிக்கிறதுக்கே 100 ரூபா நினைச்சிங்க, அப்புறமா சீர் தனியாக வரும். நீங்களும் குடிங்க, நீங்க மட்டும் என்ன நின்றுட்டு எல்லாத்துக்கிட்டையும் ட்ரெஸ் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட போனோம். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பாருங்க எவ்வளோ கும்பல் இருக்காங்கன்னு. ஓரளவுக்கு நிறையவே கும்பல் இருந்தாங்க. ஈவினிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் எழுதிகம் நடந்துக்கிட்டே இருந்தது. நிறைய பேர்த்துக்கு எழுதிகம் பண்ணினாங்க. எங்கள் அண்ணா கூப்பிட்டு கேமராவை இந்த பக்கம் திருப்பு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கும் அண்ணாவுக்கும் சீர் பணம் வச்சு கொடுக்குறாங்க தாத்தா, அண்ணியோட தாத்தா. அதுக்கப்புறம் அவங்க அத்தை, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்துட்டு மொய் வச்சாங்க. அப்படியே வீடியோ பார்க்குறவங்க நம்ம எஸ்டிஏ லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மொய் வைக்கிறதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, மொய் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. எண்ணி முடிச்சுட்டு சேஃப்டி ஆண்ட கொடுத்துட்டு சொல்லியிருக்கேன். முட்டை முறுக்கு வாங்கிறதுக்காகவும் இல்லை, கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே நிற்போம். முடிச்சுட்டு சீர்கூடை எடுத்துட்டு கிளம்பியாச்சு.
வெளியில வந்து போட்டோ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு பாருங்க. இது வந்து எங்க பெரியமா, பெரியண்ணா, சின்னண்ணா, நான் நாலு பேரும். அடுத்து பாத்தீங்கன்னா செருப்பு போடுறாங்க. எழுதிங்க மன்னவங்களுக்கு கடைசியா வீட்டுக்கு போகும்போது புது செருப்பு போடுவாங்க. அந்த செருப்பு போடுறதான் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செருப்பு போட்டவங்களுக்கு வெத்தலையில் வந்து தேங்காய், பழம், வெள்ளம், அமௌண்ட் எல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம், சாப்பிட்றதுக்காக தான் கிளம்பிட்டோம். வெளியே வந்துட்டு அத்தை மகளும் மாமா மகளும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஃபோட்டோ எடுக்க வாங்குவாங்கன்னு கூப்பிட்றாங்க. எங்கள் அண்ணா பொண்ணு சொல்கிறா, ஐயோ நீங்கள் ரொம்ப கலராக இருக்கீங்களே, உங்ககிட்ட எப்படி நிற்கிறது அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, ஐயோ நீ இவ்வளோ ஹைட்டாக இருக்கே அப்படின்ட்டு. அதை கேளுங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பாடு கேட்டிங்கல்ல. இவங்க வந்து வேற குரூப்பு, அவங்க கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. சாப்பிட்டு கிளம்புறாங்க. நம்ம சீர்கூடையை தூக்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு, சாப்பிட போகிறோம். என்னென்ன ஸ்பெஷல் சாப்பாடுன்னு காமிக்கிறேன் வாங்க. இவங்க வேற ஒருத்தவங்க பாருங்க, காட்டுக்குள்ளே தான் இந்த கோவில் இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரே ட்ரெஸ்ஸில் வராங்க பாருங்க. இவங்க வந்துட்டு எங்கள் மிஸ்ஸோட மாமியார், அதனால ஒரு கிளிப் எடுத்தேன். எங்கள் சீர்கூட வந்துகிட்டே இருக்கு. சாப்பிட்ற இடத்தை நோக்கி நடந்து வந்து விட்டோம். சாப்பாட்டை வந்து வாங்கியாச்சு. இட்லி, பொங்கல், போண்டா, கேசரி, அதுக்கப்புறம் தோசை. இவங்கெல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சாப்பிட்டு கிளம்பி எங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போனோம். எங்கள் குலதெய்வ கோவில் பார்த்திங்கன்னா மோரூர் நல்லபுளியம்மன் கோவில். எல்லா கால் கையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் கிளம்பணும். தட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பூஜைக்காக. இந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிற மரம், காஞ்சி போன மாதிரி ஆகி மறுபடியும் அப்படியே தளைஞ்சி வந்துருச்சு. ஒரு இலை கூட இல்லாமல் இருந்தது. ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு விளக்கு போடுறாங்க, நெய் விளக்கு. அதுக்கப்புறம் உள்ளே வந்தாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி ரொம்ப சூப்பராக அழகாக தளைஞ்சிருக்கு பாருங்கள். பசுமையாக இருந்தது. அதுக்கப்புறம் சுற்றி அப்படியே சாமி கும்பிட்டுட்டே வந்துட்டோம். சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எழுந்திரிச்சு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணியோட குலதெய்வத்துக்கு போனோம். அதாவது எழுதிகம் பண்ணிக்கிட்டா பொண்ணோட குலதெய்வத்துக்கும் மாப்பிள்ளையோட குலதெய்வத்துக்கும் போவாங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வணங்கிட்டு உள்ளே போயிட்டோம். பிள்ளையாரை சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. பூஜை நடந்துகிட்ருக்கு. நாங்கள் சாமி கும்பிட்டு தட்டு வாங்கிட்டு வெளியே வந்தோம். இவங்க எங்கள் சின்னண்ணாவும் பெரியண்ணாவும் வெளியில் பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பொங்கல், பொங்கலை வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் கிளம்பி கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலுக்கு வந்துட்டு மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காரில் ஏறிட்டாங்க ஊருக்கு போகிறதுக்கு. ஊருக்கு போயிட்டு மறுபடியும் ஈவினிங் 7:00 வந்து பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுற ஒரு சாங்கியம், அதுதான் அன்னி செஞ்சிகிட்டு இருக்காங்க. இதுதான் கடைசி சாங்கியம் பார்த்தீங்கன்னா. இதோட எழுதிகம் இனி இதே நிறைவுற்றது. நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவல்ல, அது வந்து எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொங்கு எழுதி முறையை தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பண்ணையப்பன் 7 கிலோமீட்டர் குலதெய்வ கோயில், பண்ணையம்மன் கோயிலோட விநாயகர் கோயில்.